வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். கடலாடியில் ஒன்றிய குழு கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் ஆணையாளர் உம்மல் ஜாமியா தலைமையில் ஒன்றிய பெருந்தலைவர் முத்துலட்சுமி முனியசாமி பாண்டியன் முன்னிலையில் நடைபெற்றது. ஒன்றிய குழு உறுப்பினர்கள் 25 பேர் கொண்ட கடலாடி ஒன்றியத்தில் 23 பேர் கலந்து கொண்டனர். முதலாவதாக ஆணையாளர் உம்மல் ஜாமியா கூட்டத்தை தொடங்கி வைத்தார். அதன் பின்பு கூட்டத்தில் வரவு செலவு கணக்கு வாசிக்கப்பட்டது. பின்னர் உறுப்பினர்கள் கீழமுந்தல் கவுன்சிலர் வசந்தா கதிரேசன் தனது பகுதியில் காவிரி கூட்டு குடிநீர் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகிறது. இந்த பகுதியில் இருந்த 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்து இடிக்கப்பட்டது. இது இடிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகிறது. பொதுமக்கள் மாரியூரிலிருந்து லாரிகள் கொண்டு வரப்படும் குடித நீரை குடம் 1 ரூபாய் 6 கொடுத்து பொதுமக்கள் வாங்கி வருகின்றனர். இதனை தவிர்க்கும் பொருட்டு உடனடியாக மேல்நிலை தண்ணீர் தொட்டி கட்டித்தர கோரிக்கை விடுத்தார். 14th வார்டு ஜெயச்சந்திரன் தனது கிராமத்தில் சாலைகள் போட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அதற்கான நிதி தற்போது வரவில்லை என்றும் நீங்கள் கொடுத்த கோரிக்கைகளை நிதி வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார். மேலும் பல உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் ஐமாஸ் லைட் போட வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்தனர். அரசிடம் தற்போது ஐமாஸ் லைட் போடும் திட்டம் எதுவும் இல்லை என்று கூறினார். அத்துடன் கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது. வணக்கம்.